இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மூணாரில் இருக்கோம். எனக்கு காலிலேருந்து வீடு எடுக்கிற மூடே இல்லை, ஏன்னா செம்ம வெயில். இப்போ டாப் வியூ வருவோம்னு சொல்லிட்டு வந்தோம், கிளைமேட் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிருச்சு. வழக்கம் போல் யார் யாருன்னா அங்கே ஹாய் ஹலோ எவ்வளோ நேரம் ஆகும் உள்ளே போயிட்டு வர? என்ன என் பிளான் வந்து ஒரு 2 மணி நேரம் இருந்துச்சு. 6 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட் உள்ளே கூட்டு போவோம், அக்கறது அனிமல்ஸ் பார்க்கலாம், அதுக்கப்புறம் வாட்டர் ஃபால்ஸ், அதுக்கப்புறம் வியூ பாயிண்ட், அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி ஃபார்மு, ஒரு வெஜிடபிள் ஃபார்ம் லைவாக போகலாம், கேரட்டு கேபேஜ் அந்த வெஜிடபிள் ஃபார்மு, அப்புறம் டீ எஸ்டேட்டில் ஒரு ஆஃப் ரோடு, அங்கே ஒரு 150 வருஷம் பழமையான மரம் இருக்குது, கியூகால் டிப்ஸ் அந்த மரத்தை பார்க்கலாம், அதுக்கப்புறம் சின்ன டேம் இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு இங்கேருந்து பிக்கப் இங்கே ட்ராப்ல நம்ம ஜீப்பு தானே சார்ஜ் பண்ணுறோம், ஒரு ஜீப்புக்கு 3500 வாங்குறோம். இல்லை நீங்கள் 4 பேர் தான் வேறு என்ன இருக்காங்களா? 4 பேர் உங்களுக்கு ஐடியா தான் சொல்லுவாங்க, நம்ம கம்மி பண்ணி பட்ஜெட்டில் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் காசு கம்மியாகுதுன்றதுக்காக வேண்டிய ப்ரைஸ் எதுவும் கம்மி பண்ண மாட்டோம், நம்ம காமிக்க வேண்டியது எல்லாமே காமிச்சு தான் உங்களுக்கு கூப்பிட்டு வரும். இப்போ 4 பேருக்குன்னா இப்போ பேசிக்காக எவ்வளோ சார்ஜ் பண்ணுவோம்? பார்கெனிங் பண்ணாமல் 2800 கொடுங்கச்சி. 6 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட் உள்ள வாட்டர் ஃபால்ஸு, வியூ பாயிண்ட், ஸ்ட்ராபெரி ஃபார்ம், எஸ்டேட் உள்ள ஆஃப் ரோடு, இது எல்லாமே நம்ம உங்ககிட்ட வார்த்தையில் சொன்னது எல்லாமே காமிச்சு கூப்பிட்டு வரேன். ஒர்த்தா இருக்கும். இங்கே வந்து ஒரு 200 மீட்டர் நடந்து போனீங்கன்னா வியூ பாயிண்ட் தான் இருக்கு, அவ்வளோதான். ஆமாம் டெட் எண்ட். ஆனால் ஒரு நிமிஷம் சொல்லுவாங்க, ஒரு 200 மீட்டர் நடந்து போனீங்கன்னா வியூ பாயிண்ட் மட்டும்தான் பார்க்க முடியும், அதை மிஸ்டா இருக்கு, பார்க்க முடியாது. நம்ம சொல்ற இடத்துல ஃபுல் கிளியர் வியூ இருக்கும், மிஸ்டே இருக்காது. வட்டவட வில்லேஜ்னு வாங்க, நிறைய படம்லாம் சுற்றி சரி ஒர்த்தா இருக்கும். கொடுக்குற காசு இந்த இது இந்த எத்துக்கா 2500 குத்தம் நீங்க திங்க் பண்ணவே மாட்டீங்க, ஒர்த்து தான் ப்ரோ, நீங்களே சந்தோஷமா கொடுப்பீங்க. அதெல்லாம் ட்ரெக்கிங் அந்த எஸ்டேட் உள்ள போதில் அதெல்லாம் நம்ம போகலாண்ணா. கொஞ்சம் நல்ல ஹைட்டு ஏற்றம் டாப் ஹைட்லாம் போனால் ட்ரெக்கிங் போனோம், 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் நடந்தால் தான் அந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம மேக்ஸிமம் போய் பார்க்க முடியணும். சரி ஃபர்ஸ்ட் இதை நான் பார்த்துட்டு வந்துடுறோம். இது இந்த பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை சார், அதான் சொல்கிறேன் ஃபுல் மிஸ்டுக்குது, போனாலும் எதுவுமே பார்க்க முடியல. இல்லை மிஸ்டுக்காக தான் நாங்கள் வந்தோம். அங்கே சூப்பராக இருந்துச்சு, அட்டகாசமாக இருக்கும். ரெண்டு இந்த பக்கம் போகணுமோ, இந்த கீழே கூட்டு போவோம் ஜி. டைம் உங்களுக்கு ஒர்த்தா இருக்கும். ஃபோன் பண்ணுங்க. இங்கே தான் ஜி நாங்கள் இருப்போம். சரி வந்து பாத்து ஐடியா இருந்துச்சுன்னா. ஓகே சச்சா, யாம் வந்துருச்சு, சொல்லுங்க சச்சா. 10 வருஷத்துக்கு முன்னாடி ரோடே இல்ல இங்க சச்சா, ஒரே படம் பண்றாப்ல. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயும் இந்த டவுக்கு டெவலப். அதாவது நாங்கள 6 மாசம் 3 மாசம் பேசுவோம். சச்சா வந்து கொஞ்சம் முந்தைய காலத்து ஆளுனால வந்து 10 வருஷம் 5 வருஷம் வந்து இறங்கியாச்சு, காரை பார்க் பண்ணியாச்சு, அடுத்து இன்னும் 200 மீட்டர் வாக் பண்ண போறோம். கீழே போறோம் வசங்களோட என்ஜாய். எஸ் சிம்பரா உருட்டிட்டு வருது காலேஜ் சாட்டை. ஊர்ல இருக்கும்னா ஊர்ல மதிப்போட பேரோட வந்து வெளியில வந்தோமா மதிப்பாரு மசரா. இந்த பொண்ணு குட்டிலாம் பாருங்க எப்படி நினைச்சு ஐடி காய் கார்பரேட். அவர் நம்ப மாட்டாங்க. அது கூட இல்ல, நீ கார்பரேட் தான், நான் சுபு தொழுட்டு பொட்டியில ஒரு பிட்டு அங்கேயே நான் செத்துட்டு. அதே சல்மா உன் பேச்ச கேட்டு இறங்கி இருந்த மாளிகி மாளிகி உன்னை மவுத் ஆகி இருப்பா. எனக்கு டிஷர்ட் எத்தனை XXL ட்ரிபிள் சன்ன ஸ்ட்ராபெரி வாங்க போகுது. பழமாட்டு என்ன இது ஸ்ட்ராபெரி வாங்கியாச்சு. டாப் வியூல போய் எதுவும் தெரியாதான், ஆனா எனக்கு இந்த மிஸ்டேக்காக தான் இங்கே வந்தேன்.
சச்சாட்ட உருட்டி எல்லாம் நான் ரெக்கார்டு ஆல்ரெடி ரெக்கார்ட் மாளிகை. ஏன் அவனை பார்த்த மட்டும் அக்கா கிளம்ப முடியும் உன்னைய பார்த்தா இப்படி பசங்களுக்கு பிடிக்காது. அது மாதிரி தான் என் கையில் ஒரு ஸ்ட்ராபெரி இருக்கு, ஆனால் எனக்கு எதிரில் பல ஸ்ட்ராபெரி. எங்க என்னது இது வேஸ்ட்டு, எதுவும் ஒரிஜினல் கிடையாது தம்பி. ஏதோ ஒலிம்பிக் தீபம் மாதிரி கொண்டு போறீங்க. கீழே பாரு மச்சான், கீழே பாரு. டேய் இந்த கிடாக்கு தண்ணி வை. காய்ஸ் இந்த யூடியூப் சேனல் ஓனர் தும்புனது பார்த்தீங்களா? கரெக்டாக இந்த செம்பரி கிடா தும்புல அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். போய் கொண்டே இருக்கிறோம். கரெக்டாக 10 மினிட்ஸ் தான். நீங்கள் நடந்தாருக்கு சளி பிடிச்சி முடியல, பேச விட முடியல. ஏன்னா நேற்று போட்ட ஆட்டம் அந்த மாதிரி ஃபால்ஸில் போட்ட ஆட்டம் இப்போ வேலையை காமிக்குது. ஹாத்திம் வேற யாரும் இல்லை, அண்ணனோட மொத பையன் சும்மாவே காரை போட்டோவில் பார்த்தாலே வைப் ஆகும். இதெல்லாம் பார்த்தாலே செம்ம வைப் ஆயிரும். அது மிலிட்ரி சர்ப்ரைஸாக வைக்கூடு. ஹாத்திமுக்கு வந்து சல்மான் மாமா வாங்கிக்கிறாப்பிலிட்ரி இல்லையா பரவாயில்ல. ஏன்னா கௌசிக்லாம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஆள். எப்போ என்ன நடமை கணிக்க போவாங்க காய்ஸ். அதாவது இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அவர் 20 ரூபாய்க்கு ஒரு கீச்சைன் வாங்கிட்டு அவர்கிட்ட 2000 ரூபாய்க்கு கேள்வி கேட்டுருக்கேன். இதுக்கு மேலே கேள்வி கேட்டாலும் அவரே ஆடி சுரத்திடுவார். அருமை காய்ஸ். நான் இதுக்கு முன்னாடி இவ்வளோ ட்ரிப் வரும்போது இதுக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆயிருந்துச்சு. ஆனால் இது அவ்வளோவா கேர் பண்ணவே பண்ணாது, எதுவுமே வாங்க போறதுக்கப்புறம் இது கல்யாணம் ஆயிருச்சு. எதை பார்த்தாலும் இது என் ஒய்ஃபுக்கு வாங்கலாமா, இது ஒய்ஃபுக்கு வாங்கலாமா. மேரேஜ் முடிஞ்சு 4 வருஷம் ஆச்சு. நானே ரசி அமைதி ஆகிறேன். பையனுக்கு பொம்மை வாங்கிட்டு இருக்கு. அதாவது தலைவர் 3 மாசத்துலயே வந்து பெரட்ராப்ல எதை பார்த்தாலும் அது வாங்கலாம். இந்த புடிச்சாப்ல பையன் புடிச்சிட்டேன். அதான் டாப்பு. இந்த இங்க நின்று பாக்குறது 5 பி பாக்குறது ஒண்ணுதான். ஏன்னா ஃபுல்லா மிஸ்டு. இங்கே இருந்த மிஸ்ட்டு வருது காய்ஸ். இங்கே வந்து மிஸ்ட்டு வந்து நேச்சுரலாக க்ரியேட் பண்ணுறாங்க காய்ஸ். மேலே போய் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 5 ரூபீஸ் 1 பர்சனுக்கு. மேலே ஒன்றுமே தெரியலையா? ஐயோ 20 ரூபாய் போய் முன்னாடி வேஸ்ட்டாக 20 ரூபாய்க்கு. ஒரே புகை மூட்டமா இருக்கு. நான் வேலை செஞ்சா வெயில் சாப்பிடுங்க நினைச்சேன். எங்களுக்குன்னா இப்போ ஒரு 30 வயசோட தாண்டல யாருக்கும். ஆனா இங்க ஒரு 60 வயசு கப்புள்ஸ் பாருங்க. பேசுற லாங்குவேஜ் கூட புரியுமா தெரியல. நாலு அங்கே எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். இங்க கேமரா அப்படியே பின்னாடி பார்த்தா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன்.
அதான் எப்படின்னா 1919 வந்த ஸ்ட்ரிப்ஸ் எல்லாமே இப்போ வந்து லைவாக நான் காட்ட போகிறேன். அது வந்து இது வந்து இதுதான் வந்து ஒரிஜினல் அனிமல் டான்ஸ். இப்போ நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இதுக்காக டான்ஸுக்காகவே நீங்கள் வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம். அதுக்காகவே அண்ணன் காமிச்சு பேசிட்டு இருக்கு. தேவைப்பட்டு நாங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் வந்து இதில் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் எடுத்துங்க. அவங்க கிரியேட் பண்ணுற எல்லாமே வந்து வேற லெவலில் இருக்கு. நம்மளும் அப்படி ஆடுவோமா? ஒரு மாதிரி அதாவது நம்ம யூடியூப் சேனல் ஓனருக்கு வந்து என்னைக்கு மேரேஜ் ஆகுதோ அன்னைக்கு ஒரு கப்பல வரும்போது நாங்கள் ஆடுவோம். யாரையும் போட்டு அன்றைக்கி வந்து வீடியோ நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். யார் யார் கடை ஓனரா? யூடியூப் சேனல் ஓனர். அப்போ வந்து எங்க சச்சா வந்து என்ன சொல்றாப்ல அப்படின்னா, வயசுல மூத்தவர் நாங்க சொல்லக்கூடாது, இருந்தாலும் வந்து இன்னும் இளமையா இருக்காரு. அடுத்து அவருக்கு அப்புறம் வரும்போது அவரு கூட சேர்ந்து நாங்க என்ன கொஞ்சம் நிறைய ப்ளூ சட்டை மாற மாதிரி பேசு. கழுத்து இதுக்கு கையா இறங்கிக்க ப்ளூ சட்டை மாற. அதாவது இப்ப நம்ம டூர் வந்ததை பத்தி என்ன சொல்லணும்னா, பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எப்போதும் போல நாலு பேர் எங்கேயாவது போவோம், உட்காந்து பிளான் பண்ணுவோம்னு சொல்லி கிளம்பியாச்சு. சரி, கிளம்பி வந்த இடத்துல ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோன்னு ஒரு ஜீப் எடுத்தோம். சரி, ஜீப் எடுத்தால் எட்டு இடம் சொன்னேன். ஆனால் எட்டு இடத்துல ரெண்டு இடம் ஜீப்லேயே காமிச்சேன், மூணாவது இடம் ஒரு ஃபால்ஸ் கூப்பிட்டு போனேன். அது ஓரளவு ஓகே. குளித்தோம், குளிச்சுட்டு திரும்பி ஜீப்பில் என்ன பண்ணேன், தொங்கிட்டு வந்தேன். ஒரு லைட்டாக ஆஃப் ரோடிங் கொஞ்சம் ஆட்டி ஆடி காமிச்சேன். முடிச்சுட்டு 2000 ரூபா வாங்கினேன். எதுக்கு அந்த 2000 ரூபா வாங்கினான்னு தெரியல, நாங்கள் போனதும் இதுக்கும் தெரியல. அது வேஸ்ட் ஆஃப் காஸ்ட் ஆகுது. சரி, அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சப்ப ரூம் போட்டு தூங்கியாச்சு. சரி, காலையில் எழுந்திரிச்சா அடித்த வெயிலுக்கு என்னடா இது டூர் வந்தோம், ஊருக்கே போயிடலாமான்னு சில பேர் சொன்னாங்க. சரி, வேணாம் வாங்க மேலே போவோம் சொல்லி எங்கள் கேங்கிலே ஒரு கைட் இருக்காப்ல, அவர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை வெயில் வந்து 12 மணிக்குள்ள தண்ணிஞ்சிரும், இறங்கிருந்தார். சரி, அவன் பேச்சை நம்பிட்டு மேலே ஏறி வந்தோம். பரவாயில்ல, கொஞ்சம் ஓரளவு வந்து அவர் காப்பாற்றிட்டாப்ல. சரி, வந்த இடத்துல என்னடா டூர் இப்படி இருக்கு, ஒரு என்ஜாய்மெண்ட் இல்லை, ஒரு வைப்பு இல்லை. சரி, வந்த காசு போச்சு, வந்த டைமு போச்சு, வேஸ்ட் நினைச்சோம். சரி, வந்த இடத்துல பார்த்தா இங்கே ஒரு கேங்கு நமக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் காட்டுறாங்க. சரி, வந்ததுக்கு இது ஒருத்து, அதுவும் இல்லாமல் இதுக்கு மேலே வந்து இந்த டான்ஸை பார்க்குறதுக்கு நான் 20 ரூபா பே பண்ணுறேன். அதுதான் கொஞ்சம் ஹைலைட்டு. மொத்தமா சொல்லணும்னா இந்த ட்ரிப் ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சது தெரியல, அதை சொல்லு. எந்த கரப்பா பூச்சி கண்டுபிடிச்சது தெரியல. அதாவது கிளம்பும் போது அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், கேம்ப் ஃபயரிங் டிஜே டான்ஸ் என்னமோ பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு பாடி மசாஜ் எதுவுமே கிடையாது. டயர்டாயிருச்சு எல்லாருக்கும், எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம போயிருச்சு. புளி எடுக்க வேண்டிய வயசுல பூனை எடுக்க சொல்லி வச்சா. பூனை தானே என்னன்னா போயிட்டு இருக்கு. நாங்க இதோட இங்க இருந்து கிளம்புனா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். போமா கீழே அங்க போவோம், அந்த இடத்துல போயிட்டு போவோம். இந்த இடத்துக்கு கைஸ் இப்ப நெக்ஸ்ட் அந்த கீழே உள்ள வியூ பாயிண்ட்க்கு போறோம். இது மேல இங்க 20 ரூபா. டேய் காருங்கடா, கார் கீசுங்க. இந்த இருக்குண்ணா, இந்த இருக்குண்ணா, நல்ல வேலை விட்டுட்டு போயிருக்கோம். அண்ணா சச்சா பார்த்து காய்ஸ், என் மைனுக்கு நான் கஷ்டப்பட்டு வாங்கின ஜீப்பை நம்ம செஸ்ட் கேப்பில் மிஸ் பண்ணிட்டு வந்துருப்போம். ஏன் அங்கே ரூம்பை பாருண்ணே, எப்படி இருக்குண்ணே ஸ்விம்மிங் பூல்ண்ணே. இந்த குழுல ஸ்விம்மிங் பூல் எவ்வளோ குளிப்பா, எல்லாம் மனசாச்சு என்னமாடா. இல்லை சொல்லுண்ணே. ஏ, அது சும்மா டெரஸ் மாதிரி இருக்குண்ணா, கீழே வந்து இது மாதிரி காஃபி ஷாப் மாதிரி இருக்கு. கண்ணு தெரியல, 20 ரூபாண்ணே இங்கே ஏறுறதுக்கு. நான் 20 ரூபான்னு சொன்னேன். சரி, ஓராளுக்கு 5 ரூபா நினச்சேன், 4 பேருக்கு. ஆனால் ஓராளுக்கு 20 ரூபா. என்ன ப்ரோ இது போய் அங்கிட்டு வரணும். அதே இந்த சிந்த வழியாக நம்ம கீழே போகணும். இறங்க கொஞ்சம் சின்ன, ஒரு 100 மீட்டர் கூட இருக்காது, ஆனால் கரடு முரடாக இருக்குது. ஆ,
நாங்கள் இங்கே போய் வியூ பாயிண்ட் தான், மற்றபடி இனிமே ஒன்றும் இருக்காது. இல்லை இந்த மாதிரி படியில் வந்து இறங்கும் போது முட்டுக்கும் நம்ம ஜவ்வுக்கும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கூடுன்னு நினைக்காதீங்க, வலி தான் அதிகமாக குரங்கு நினைக்குது பாரு. உட்காந்து நம்ம கப்புள்ஸ் ஃபோட்டோ எடுக்கலாம். சிக் சிக் ஓகே ஓகே, வா கீழே போயிடுவோம் ரெடியா. ஏன்னா இம்ரான், நீ இங்கே ஷூவை போட்டு வந்திருக்கணும். என்னடா போட விட்டீங்க, ஃபால்ஸுக்கு ஷூவை போட்டு வந்துட்டு இங்கே செருவு போட்டு வரும். ஷூ போட்டு தான் திட்டுறியே, என்ன ப்ரோ கிரிஞ்சி ஒரு மாதிரி, நீங்கள் மட்டும் தனியாக ஷூ போடுறீ அப்படின்னு. இல்லை தண்ணிக்குள்ளே எதுக்கு ஷூன்னு கேட்டேன், இங்கே போட்டு வந்திருக்கணும். ஏன்னா ஜீப்ல எடுத்து போவீங்க, ஆஃப் ரோடிங்கு ட்ரக்கிங் போவோம், ஜூ போட்டு வந்தா கிரிப்பாங்னு வந்தா ஜூ அந்த இடத்துல ஜீப்ல ஜூவா எனக்கு ஜூ வந்து ஜூ நேற்று ஃபால்ஸ் நலஞ்ச ஜூ சுசு இல்லைண்ணே இந்தா இதுதான் இந்தா பாரு இது பாட்டு போத்துவோம் வண்டி ஒரே இருக்கு முடிஞ்சிருச்சா இறங்க அஞ்சோ இது மட்டும் இறங்குறப்பற எவ்வளோ தூரம் தெரியல, இப்போ இறங்கி அந்த மாதிரி ஒரு 100 மீட்டர் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. கூட விலை அங்கே இருக்கு பாரு எவ்வளோ தூரம்டா, ரொம்ப டிஸ்டன்ஸ். இது இப்போ இது கீழே ஒரு இதாக இருக்குது, அதோ ஒயிட்டாக தெரியுதா, இங்கே போடுறதுக்கு 25 ரூபீஸ் வருவாள். ஆனால் இறங்கிட்டு ஏற நல்லா இருக்கு, நல்ல வேலை வெயிலே செத்துருவோம்னு நினச்சேன். ஆ சூப்பர் ஒர்த்து. வியூ பாயிண்டில் ஸ்ட்ராபெரி சாப்பிட்றது ஒரு அழகு தான். வாங்கின ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி அப்படியே நீங்கள் ஸ்ட்ராபெரி பிடிங்கண்ணா ஆஹா அவனா நீ போட்டோ எடுக்க நீ இல்லை பூமர் அவங்கள்ட்ட அண்ணே நான் சொல்ற மாதிரி பண்றியா, இங்க இருந்து ரெண்டு பேரும் ஓடி வாங்க சும்மா ரெடி 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 ஸ்மைல் அப்படி பாருங்க அப்பா பாரு அப்படியே பொப்பா பாருங்க இதாஞ்சு பாருங்க தந்தன பாருங்க நான் சொல்ற மாதிரி சச்சா பாரு என்ன சென்னை பாக்குறீங்க அப்ரூவ்ஸ் போட்ட சொல்லி கொடுப்போம் ஏதாச்சும் போஸ் பண்றோம். கைஸ் இங்க இருந்து கிளம்பற ஐடியா வந்துச்சு, ஆனா பின்னாடி யார் வந்துட்டு இருக்கான்னு பாருங்க தெரியுதா, நம்ம கப்புள்ஸ் பண்ணி கப்புள்ஸ் வர்றாங்க. பஞ்சாப்ல அந்த டான்ஸ் வந்து ஃபேமஸான டான்ஸ். இங்க இருந்து இப்ப கிளம்பலாம் சொல்லிட்டு ஒரு ஐடியா, எங்களை கீழே போய் சும்மா பார்த்துட்டு வருவோம், எவ்வளோ என்ன விசாரிச்சுட்டு இருக்கோம், மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம், அடுத்து எங்கே போகிறோன்னு தெரியல. பட் இன்றைக்கே மூணாறு விட்டு கீழே இறங்கிடுவோம், இறங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். இல்லை நமக்கு 4 மணி நேரம் டயர் இருக்குது, அதுக்குள்ளே எங்கெங்கே போகணுமோ ஒரு இடத்துக்கும் போயிட்டு போயிட்டு சாப்பிட்டு அப்படியே போய் வீட்டில் போய் தங்கிடுவோம் இன்றைக்கு நைட்டு. கைஸ் இப்போ நம்ம டாப் வியூவில் இருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம், இறங்கிட்டு இருக்கேப்பில் உங்களுக்கு போர் அடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன்.
நான் சொல்ல போகல, அண்ணே சொல்ல போகுது. சல்மான் பாய் ஓகே. அவர் வந்து ஒரு ஜெராக்ஸ் கடையில் போயிட்டு ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துட்டு பிரிண்ட் எடுத்துட்டு ஜெராக்ஸை வந்து பார்த்தாப்லையா. ஓகே, ஏன்னா அதை பார்க்குறியா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாப்லையா, எழுதுனெல்லாம் கரெக்டாக இருக்கு, கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்லையா. யாரு கஸ்டமர்? அந்த கஸ்டமர். அதுக்கு அந்த ஓனர் சொன்னாப்லையா, நீங்கள் வந்து இது வந்து நகல், அதாவது போலி, நீங்க செக் பண்ணனா நீங்க கொடுத்த ஒரிஜினலா தான் செக் பண்ணனா, அதுல என்ன இருக்கோ அதுதான் வந்து இந்த நகல்ல வரும், ஜெராக்ஸ்ல வரும் அப்படின்னு சொல்லி சொன்னா பிள்ளையா. வந்து நம்ம எதை கூட ரிலேட் பண்ணி பாக்குறோம்னா, ஒரு தந்தை அவர் எப்படி இருக்காரோ அத மாதிரிதான். ஒரு பையன் நம்ம வந்து திருச்சுறதுக்கு அவங்க தந்தை வந்து அவர் கரெக்டா இருந்தார்னு வச்சுக்கவேன், அவரோட ஜெராக்ஸ் தான் அவர் பையன். என்ன மனுஷன், இப்ப நம்ம எதுனால இந்த டாபிக் பத்தி பேசுறோம்னா, இப்ப இந்த கல்லைய வந்து இவன் கொடுத்தோம், இவன் வந்து சாப்பிடல. அப்ப இவன் இந்த கல்லைய சாப்பிடலன்னா இப்ப மைண்ட் இப்படிதான், இது எனக்கு அது வேணாம் இது வேணாம், இந்த கல்லை பிடிக்காது அந்த கல்லை பிடிக்காது சொல்லுவான்டா. ஏன்னா நீ வாங்கி கொடுக்க மாட்டா உனக்கு தெரியாது. காதை திருகிருவேன். தென் வேல்டிஸ் சைல்டிஸ் ஃபர்ஸ்ட் ஹீரோ மாதர். எனக்கு எல்லாத்தையும் கத்து கொடுக்கணும். சீக்கிரம் கல்யாணம் பண்ணி புள்ள குட்டி பெத்து பையன் பிள்ளைக்கு நீங்க சொல்லி கொடுங்க. ஓகே, என்னண்ணே கரெக்ட் தெரியுதா இந்த கலையை எதுக்கு வாங்கினேன்னு? கலையை கேட்டீங்க இந்த மாதிரி தத்துவம் தான். நல்ல வேலை 20 பத்து எனக்கு தத்துவமா இருக்கு. தத்துவம் வந்துச்சு, அதே சச்சாக்கு இங்கிலீஷ் வந்துச்சு. அதனால நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும். என்னண்ணே கெட்ட விஷயங்கள் செஞ்சா திருத்தணும். கண்ணில் பார்த்துட்டு இல்ல இல்ல அது ஏன் புள்ள செய்யல, இது வேற யாரோ பாவி புந்துருச்சுன்னா சொல்லக்கூடாது. புரிய புரியுறதா? ஆனா இப்ப டாபிக் விழுந்து கீழே 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 இறங்க இறங்க வெயில் வருது அப்படி லைட் லைட்டா. வீடு வேற மாதிரி இருக்காங்க. இந்த தாவ கட்டணும் தேயிலை விளையும் என்ன சொல்ல வந்தா முடிச்சுக்கிறேன். சரியாம இருக்கிற காரணம் என்னன்னா வேறு, அந்த தேயிலையோட வேறு. மைக்க மேல மைக் மாட்டிருக்கீங்களா? அந்த வேரோட அந்த கிரிப்ல தான் வந்து இந்த மலை இருக்கு. மலை மீன்ஸ் அந்த, ஆமா அந்த மலை இருக்கு. மலை மீன்ஸ் மலை. சரி, இப்ப நம்ம இத வந்து இத கூட நம்ம குடும்பத்தோட ரிலேட் பண்ணலாம். சொல்லுங்க எப்படி இந்த வேரு தாங்கி பிடிக்குது அந்த மலைய. அதே மாதிரிதான் என் ஃபேமிலி, ஒரு ஆண்
அதாவது குடும்ப தலைவன் தாங்கி பிடிக்கணும், வேறு குடும்பத்தை வந்து தாங்கி பிடிக்கணும். அனுபவம் எப்படி இருக்கு? திட்டுவாங்க, நாங்க என்னென்ன எதிர்பார்த்து வெந்து வேறு ஊத்துதுன்னு சொல்லுவாங்க. பத்தியா கீழே இறங்க இறங்க வெயில் வருது, மேல நல்லா இருந்துச்சு. அடிவாரத்துல மழை பெய்ய தூரிக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி. பரவாயில்ல, வேற லெவல். நீ டாபிக் எடுத்து கொடுப்பா. அன்னை மாதிரி மதுரைக்கு டிமார்ட் போகணும் எனக்கு ஒரு ஆசை. சாலை கிராமத்து டு ஐயம்பட்டி இந்த மாதிரி ரெடி பண்ணக்கூடாது. என்னத்த? இந்த மாதிரி மலைகள், இந்த மாதிரி சாலை கிராமத்து ஐயம்பட்டி இல்ல. ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? பாவம்டா நீங்களாம். நெட் டேட்டா போட்டு எங்களை பார்த்துட்டு இருக்கீங்களாடா. யாரா நீங்களாம்? வடக்கூர் வந்து ஐயம்பட்டி ரோடு இந்த மாதிரி தான் வளைஞ்சு வளைஞ்சு போகும். நீங்க நீங்க ரெடி பண்ணுங்கப்பா. இடையில வீடுக்கு போய் எல்லாம் மழை இருந்துச்சுன்னா நம்ம அந்த நாள்முக்கு ரோடு வர இல்ல, நம்ம கட்டணத்தை வாங்கிட்டு இல்ல விட்டுறலாம். ஆமாண்ணே, ஒரு நாளைக்கு ஒரு 100 கார் வந்தாட போதுமே. டோல்கேட் மாதிரி ரிட்டர்ன் வரையில 10 ரூபா கொடுத்தா போதும். டிஸ்கவுண்ட் சொன்ன டைம்ல வந்துட்டே நீங்க பொண்ணு இல்ல. மழை மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோஸ் இருக்கான்னு பார்க்குறேன். எதுவும் உங்களுக்கு ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூசிவாக நான் உங்களுக்கு போட்டுருவோம். தம்ப்நெயிலில் போட்டுரு. ஆ, நீங்களே மிரண்டுறிய. நிலவின் மொழியில் அதே கலர்ல ஒரு துண்டு போட்டுருவோம். அதே கலர்ல ஒரு துண்டு போட்டுருப்பாப்ல. இதுக்குதான் சொல்றது, உன் பிள்ளைங்க கொடுத்து பழக்கணும். பாத்து குரங்கு தண்ணி இல்லாம சர்வை பண்ணுவீல எப்படி? கீழே இறங்குற வரைக்கும் தண்ணி இல்லாம ஒரு அரவே காட்டிலே போவீல. அதே மாதிரி வாழ்க்கையில அத்தீம் உனக்கா அத்தா கார் வாங்கிட்டு வர்றாங்க. ரெண்டு கார் குசியாயிருவானே, என்னடா பண்ணுவான் இப்ப போறேன். கார் வந்து ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள், ஒரு காரை நைட் ஓடப்பா, இன்னொரு காரை காலையில் ஓடப்பா. தனியா கலட்டிடுவான், டாப் எல்லாம் கலட்டிட்டு அடுத்த நாள் வந்து ஒத்துக்குருவான். இனிதான் காரை உடைச்சது, யாரா உடைச்சது? அம்மு உடைச்சிட்டு வேற கார் வாங்கிருந்தாம்பா. டிவி ஸ்டார்ட் கிட்ட கிட்டத்தட்ட 22 கார் இருக்கு. சும்மா 22 கார், குட்டி கார், பெரிய கார், சின்ன, எல்லா காருக்கும் ஒரு பேர் வச்சிருப்பேன். பேரு டிஃப்ரெண்டான பேர் ஏதாவது சொல்லுவாப்பா. அப்ப அவனுக்கு ஒரு மெக்கானிக் செட் வச்சு கொடுத்துருவோம். மயிலண்ணன் மாதிரி நம்ம ஊர்ல பெரிய செட் அடிச்சு. ஆமாண்ணே, அடிச்சு நல்லா பெரிய முதலீடா போட்டு, பெரிய முதலீடா அவனுக்கு இன்வெஸ்ட் பண்ணி. ரேசர் அம்மா, ரேசர் கம். ஆமாண்ணே, கார் கார் டாக்டர் அத மாதிரி கார் கேரர். ஏ, நல்லா இருக்கும்ண்ணே. இந்த மரத்தை பத்தி எவ்வளவு பெரிய மரத்தை வச்சிருக்கேன். அப்ப நம்ம மட்டும் கேரளாக்கு டூர் வர்றது இல்ல, கேரளாக்காரங்களே கேரளாக்குள்ள டூர் வர்றாங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் குற்றாலம் கொடைக்கானல் போகிறோம்ல, அந்த மாதிரி அது மாதிரி தான். நம்மள மாதிரி அவங்கள எக்ஸைட்மெண்ட்டாக சுற்றி பார்க்கல. ஒரு ஸ்டேஜா கேரளா போகிறோம், கொச்சி இருக்குது, ஆலப்புழா இருக்குது, அந்த சைடு அங்கே திருவனந்தபுரம், அதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி ஹில்ஸ் எடுத்துக்காது.
கிளைமேட்லாம் சில்லு இருக்காது. இங்கே வந்து டூரிஸ்ட் ஆக்சுவலாக அதுவும் தமிழ்நாடு மாதிரி தான், நம்ம டைம் பீச்சு ஹில்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி பீச்சு எல்லாம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி சிட்டி சைடு வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி இருக்காது. சரி உன்னோட கருத்துக்கு நீ போச்சு, அது எந்த டவர்னு சொல்லு. இது ஏடியோ டவர் எனக்கு தெரியும், நான் சொல்லலாமா? வோடாஃபோன். எப்படி கலர்? ரெட்டு ஒயிட்டு. கன்ஃபார்ம் வோடாஃபோன். ஆஹா, வோடாஃபோன் ப்ரோ. ஆக்சுவலாக உனக்கு ஒன்று தெரியுமா? தெரியாது, நினையே சொல்லவே இல்லை. சரி, அது வந்து அந்த இடத்துல ஏதோ ஆஃபீஸ் இருக்குது, அது வந்து நெட்ஒர்க் எடுத்து கொடுக்குறாங்க. ஆமாம், அதான் டவர் நெட்ஒர்க் இருக்குது. அந்த டவர் இல்லைப்பா. சரி, இது வந்து ஃபாரஸ்ட்டுக்கு கனெக்டிவிட்டி இருக்குல்ல ஒரு இடத்துலேருந்து. என்ன டவர்? அதுதானே டவர். அது வந்து டெலிகம்யூனிகேஷன். அதுதான் ப்ரோ டவர். நீ சொல்றது டவர் தான் சொல்றீங்க. டவர் என்ன டவர்? நீ சொன்னதுலே ஆன்சர் சொல்லிட்டாரு. இது டவர் இல்லைப்பா. அப்புறம் டெலிகம்யூனிகேஷன் இந்த கம்யூனிகேஷன்னா புரியல ப்ரோ, அவருக்கு புரியல. சரி, ஏதாவது போட்டு லாக் பண்றேன். சரி, அந்த குணாபாறை மரண ஸ்டேஜ். குணாபாறைனா கொடைக்கானல். மரண கிணறா? கத்ரா எக்கோ அடிக்குங்களா? எக்கோ பாயிண்ட். எக்கோ பாயிண்ட் அங்கனா வந்து நான் கத்திருக்கேன் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. யார் கூட? அப்பா இல்ல, பசங்களோட வரும்போது தான். எக்கோ அடிக்குதுன்னு அது நிஜமாவே? ஆமா, சுத்தி உள்ள ஏனா பாப்பாங்க யார் ராவன் கிரிக்கன். அண்ணே சல்மான் ஒரு பாட்டு பாடுவேன். பாட்டு நமக்கு வராது, ஏதாச்சும் ஒண்ணுண்ணே. ஏன்டா ஏத்த போறாங்க? எதுக்கு வண்டி ஸ்டாப் ஆயிருக்குன்னா நீர் பாய்ச்ச போறாங்க. அண்ணே அந்த வீடியோ உங்க வீடியோக்கு வீடியோல நான் ஆட் பண்றேன்.